எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு குழம்பு வைக்க போறோம். இந்த குழம்பு வந்து உடம்புல இருக்கிற சூட்டை எல்லாம் தணிக்குங்க. அது எதை வச்சு பண்ண போறோம்னா, நம்ம சோற்று கற்றாழை வச்சு தான் பண்ண போறோம். கற்றாழை வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம். பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அது கண்ட்ரோல் பண்ணு. நம்ம அப்படியே வெறும் கற்றாழை சாப்பிட்றதோட குழம்பாவோ சட்னியாவோ சாப்பிடலாம். ஈஸியாக எல்லாருமே சாப்பிட்றலாங்க. இப்போ வந்து கற்றாழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம அறுத்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கற்றாழை குழம்பு வச்சிடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கற்றாழை எடுத்துக்கலாங்க. இதில் மறுத்தோடனே கொஞ்சம் நேரம் அந்த பால் வந்து மஞ்சளாக வரும். அதுக்கப்புறம் சரியாயிருங்க. இந்த மஞ்சள் கலராக வர ஜெல் வந்துங்க கசப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வடிவிட்டோம்னா நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்க சமைக்கையில் அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. அந்த மஞ்சள் கலரில் வந்த ஜெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம கத்தாழை வந்து சைடில் இருக்கிற முள்ளையெல்லாம் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கிற கற்றாழை சோத்தை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ கீழே கொஞ்சம் கட் பண்ணிடலாங்க. மேலேயும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்கிற இப்படி முள்ளை பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற தோலையும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மேலே இருக்கிற தோலை கட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள இருக்கிற சதை எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் தோட்டத்துக்கு வரையில் ஏதோ ஒன்று இந்த காக்காய்க்கு சாப்பிட கொண்டு வருவா. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சோன்னா போடலைன்னு கத்திட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலையை மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை சுத்தமாக எடுத்துட்டுங்க. நம்ம இந்த மாதிரி லுக்கில் அப்படியே கத்தி விட்டு அப்படியே அழுங்காமல் எடுத்துக்கலாம் அந்த கற்றாழை சோத்தையும் மட்டும். இதுதான் கற்றாழை ஜெல்லுங்க, ஆலிவேரா ஜெல். இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஜெல்லை வந்துங்க நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம முடிக்கு தலைக்கெல்லாம் அப்ளை பண்ணி கொடுக்கல. ரொம்ப நல்லா முடிக்கு நல்லா இருக்கும், முகத்துக்கு நல்லா இருக்குங்க. இந்த நீளமாக்கிற ஜெல்லை வந்து சிறு சிறுசாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவு கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தா ஐஸ் கட்டி மாதிரி, ஐஸ் கியூப்ஸ் மாதிரி இருக்குது. கத்தளை கட் பண்ணி இந்த ஜெல் எடுத்தாச்சுங்க. ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அந்த மேலே எவ்வளோ வலுவலுப்புன்னு வருது வருங்க. ரொம்பவும் கழுவக்கூடாது, ஒரு அளவு கழுவுனா போதுங்க. ஒரு 3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை பார்த்திங்கன்னா கொல கொலன்னு நல்லா இந்த ஆயில் மாதிரி ஆகிப்போச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ 3 டைம் வந்து தண்ணியெலாம் நல்லா அலசி எடுத்து வச்சுங்க. அவங்க சமைக்கிறதுக்கு வேணுங்க பொருளெல்லாம் எடுத்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துங்க கத்தாழை குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய்ங்க கடுகு 1 ஸ்பூனுங்க, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, தக்காளி 2, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 பல் வந்து நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனுங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் நான் எடுத்துருக்கிறேன், ஒரு 15 புல் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், தாளிக்கு 2 வரமிளகாய், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேங்க, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளிங்க நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆலிவேரா ஜெல்லுங்க. இப்போ புளி வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. புளியை நல்லா ஊறிட்டு அப்புறம் கரைச்சிக்கலாம். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ தாளிக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியுது, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு புளி ஊறிடுச்சு, கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி பாதி வதங்கிடுச்சு, பாதி வதங்கினாவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அதுக்குள்ளேயே போட்டு நம்ம மல்லி மிளகாத்தூள் எல்லாம் வதக்கிக்கலாங்க. மல்லித்தூளுங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூளுங்க, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பாதி வதங்கினப்போ போட்டேங்க. பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா பேஸ்ட்டு நல்லா வெந்துடுங்க.
இப்போ நம்ம ஊற்றின தண்ணியில் நல்லா மசாலா கொதிச்சு எண்ணெய் பிரியுதுங்க. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து புளி கரைச்சி வச்சுருக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோங்க, இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளரில் ஒரு டம்ளரு. இந்த புளி வந்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆலிவேரா ஜெல்லை சேர்த்துக்கலாம். வந்து புளி தண்ணி நல்லா சூடு பிடிச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும், பாதி தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம கத்தாழை சோத்தை போட்டுடலாங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் செய்யும் இல்லைங்களா, வெண்டங்காய் புளிக்குழம்பு, சுண்டக்காய் குழம்பு அந்த மாதிரி தான். இதுவும் ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் நம்ம செய்கிறோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதித்து கெட்டியாகுதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்தாழையை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரையில் மீன் குழம்பு வாசம் அடிக்குது இல்லையா மாமா? சூப்பராக இருக்குது. ஆமாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரியில் வந்துங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு கலக்கி கலக்கி கொதிக்கிட்டு இறக்கணும்னா சூப்பராக வந்து குழம்பு ரெடியாயிருங்க. இப்போ குழம்பு கொதித்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வருதுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக கத்தாழை குழம்பு ரெடியாயிடுச்சு. இறக்கி வச்சு சுட சுட சாப்பிட்றலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கத்தாழை எடுத்து அப்படியே நம்ம கட் பண்ணி பார்த்தாவே தெரியும் கத்தாழை வெந்தது. நல்லா வெந்துருச்சு, இறக்கிடலாங்க. பார்த்தீங்கன்னா கத்தாழை பார்த்திங்கன்னா கலரே மாறிடுச்சு. அந்த குழம்போட கலரெல்லாம் பிடிச்சிருச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பும் சாப்பாடும் சேர்த்து சாப்பிட்றலாங்க. இது கரையாது நம்ம குழம்புக்குள்ளே போட்டால். பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்கை எப்படி அரிஞ்சு கட் பண்ணி போட்டிருப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வலுவலுப்பெல்லாம் இல்லை பாருங்கள். ஒரு பூசணிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமாம்மா. முழுக்க முழுக்க தான் இந்த நம்ம பூ புளிப்பு காரம் எல்லாமே அந்த இதில் பிடிச்சிருக்கு. அப்படியே சுட சுட பிசைஞ்சு கத்தாழையெல்லாம் போட்டு குழம்பு கொதிக்கிற அப்படியே ஒரு மீன் குழம்பு வாசம் வந்ததுங்க. சூப்பராக இருக்குதுங்கம்மா. இந்த கத்தாழை வந்து பச்சை யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வச்சு கொடுத்தா அவங்களுக்கே தெரியாது. நம்ம ஏதோ ஒரு காய், நீர்க்காய் ஏதோ ஒரு காய் சொன்னோம்னா அந்த மாதிரி தான் இருக்குது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. அது நம்ம வீட்லையெல்லாம் சிலருக்கெல்லாம் புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா மாமா? பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், பூண்டு, கத்தாழை எல்லாம் சேர்த்து சாப்பிடல அவ்வளோ ருசியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக குழம்பு வச்சாவே நிறைய சாப்பாடு போட்டு பரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ நிறையா பக்கம் வந்து கத்தாழை வந்து ஈஸியாக கிடைக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க. இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்டாச்சு. நம்ம இன்றைக்கி சமைச்சோம் இல்லைங்களா, அந்த தோட்டக்கார அண்ணா வந்திருக்கிறாரு, அவருக்கு டேஸ்ட் பண்ண கொடுப்போம். அவர் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க. இந்தாங்க, நான் ஏற்கனவே இந்த டிவி இதில் பார்ப்பேன், யூடியூப் சேனலில் பார்த்ததில் சரின்ட்டு இன்னைக்கு சாப்பிடலாம்னு நீங்கள் பார்த்து நல்லா இருக்குது. அண்ணா கத்தாழை குழம்பு எப்படி இருக்குதுங்கண்ணா? சாமி நல்லா இருக்குதுங்க. நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்படி சும்மா சாப்பிட்ருவீங்க. இப்போ சும்மா சாப்பிட்ற குழம்பா சாப்பிட்றக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதுங்கண்ணா? எல்லாருமே சாப்பிட்லாம் குழம்பா வச்சு. குழம்பு வச்சு நல்லா எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா எங்க சமையல் டேஸ்ட் பண்றதுக்கு.